ஜாய்பூத்தன் அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி ஸ்ரீ சக்கர சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகே ஆதி பராசக்தியின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வியல் கர்மா மற்றும் வாஸ்து கலந்த ஜோதிடம் குறித்த சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிடாலயா நிறுவனர் திரு சிவஜி சத்யசீலன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா சார் குழந்தை அப்படிங்கறதே ஒரு அற்புத வரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லீங்களா சில குடும்பங்கள்ல வரமே சாபமானால் இந்த கேள்விக்குறி எழுது சார் அதாவது மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பிறவி குறைபாடுகளோடு பிறக்கின்ற குழந்தைகள் இவங்க எல்லாம் வந்து இந்த பெற்றோர்களுக்கு கிடைத்த வரமாக இருந்தாலும் சாபமாகத்தான் மாறுகின்றன அவங்க மனநிலை வந்து அவ்வளவு வேதனைப்படும் இல்லைங்களா இது எதனால இப்படி அமையுது சார் அதாவது இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது உன்னால் எவ்வளவு நற்பலன்களை அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக்கொள் என்பது அடியின் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை அதாவதுமா அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா நோய்களுடைய தாக்கம் இப்போ இந்த கேட்ட கேள்வி அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் பெரும் பரவலாக அனைவரிடத்திலையுமே இருக்கக்கூடிய ஒரு நோயாக இது இருக்கிறது இது குறிப்பா எதனால ஏற்படுகிறது இப்ப வந்து நோய்கள்லேயே வந்து பாத்தீங்கன்னா உணவு ரீதியாக ஏற்படக்கூடிய நோய்கள் இருக்கிறது பாரம்பரிய நிலையில் இருக்கக்கூடிய நோய்கள் இருக்கிறது அதே போல பூர்வ ஜென்ம வினையினால் ஏற்படக்கூடிய நோய்களும் இருக்கிறது ஆனா இது எதை நம்ம குறிப்பிடுகிறது அப்படின்னா பாரம்பரியம் மற்றும் பூர்வ ஜென்ம ஜென்ம முறைகளை கொண்ட ஒரு நோயாகத்தான் இது வந்து வெளிவருது அதாவது மன ரீதியான பாதிப்பு மற்றும் ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் பிறக்கக்கூடிய நிலை என்பது இந்த அமைப்பு தான் அப்போ இதை நாம ஒரு ஜோதிட ரீதியாக நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வளர்ச்சியற்ற தன்மையை தருவது யார் அப்படின்னா கேது அதாவது கேது அப்படின்னாலே ஒரு செயலை வந்து கட்டுப்படுத்துதல் அந்த நிலையிலிருந்து அவர்களை விடுதலை அடைய செய்வதுதான் கேது அப்படின்றத நாம அடிக்கடி சொல்லியிருக்கோம் இதுல அடிப்படையான விஷயம் என்னன்னா புருஷனுடைய தன்மையில எட்டாம் இடத்துல கேது என்ன பண்றாருன்னா உச்சம் பெறார் எட்டாம் இடம் என்பது ஒரு செயலை தடுத்து நிறுத்துதல் செயல்பட விடாமல் செய்தல் அப்போ இந்த இடத்துல ஒரு ஆணுடைய ஜீவகாரகம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது குரு பெண்ணுடைய ஜீவகாரகம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது சுக்ரன் ஜீவன் என்றால் உயிர் என்று பொருள் புரியுதுங்களா இந்த ஜீவனை இயக்கக்கூடியது எதுன்னு சொல்றோம்னா லக்னம் அப்படின்னு சொல்றோம் ஆனா நாடி ஜோதிடத்தின் அடிப்படையில் இருவருடைய ஜீவனை பற்றி சொல்வது குருவும் சுக்ரனும் தான் இதுல இந்த குருவோடோ சுக்ரனோடோ கேது வந்து மிக நெருங்கிய பாகையில் இருக்கும் பொழுது குறிப்பா அந்த கேதுவிற்கு சனியினுடைய தொடர்பும் இருக்கும் பொழுது அதாவது குரு சனி கேது இந்த மாதிரியான கிரக தொடர்புகள் இருக்கும் பொழுது அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது லக்னம் அப்படின்னா மூளையை குறிக்கும் லக்னம்னா என்ன மூளை அப்போ அந்த மூளை தொடர்புல நமக்கு பரிமாண வளர்ச்சியை கொடுப்பது எதுனா அந்த சிறு மூளை அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்ப இந்த இடத்துல சிறு மூளைக்கும் வார்த்தைக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறது நாக்குக்கும் குறிப்பா அப்போ இந்த இடத்துல அந்த கேதுவுடைய தொடர்பு ஆளுமை செய்யும் பொழுது அந்த இடத்துல அந்த சிறு மூளையையும் அந்த நாக்கிலிருந்து செல்லக்கூடிய நரம்பையும் அந்த கேது என்ன பண்ணிடுறாரு ஒரு வளர்ச்சிகரமற்ற தன்மையில ஏற்படுத்திடுறாரு இது என்ன செய்யும் அப்படின்னா பொதுவா கேதுவுக்கு சொல்வதை திரும்பி சொல்லும் குணம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரியான பாதிப்புகள் இந்த மாதிரியான கேதுவினுடைய சாரம் நான் சொல்லக்கூடிய குருவோடோ சுக்கரனோட தொடர்பாகும் பொழுது அவர்களுடைய ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் வலுவிழந்து இருக்கும் பொழுது கட்டாயமாக இந்த தாக்குதல்கள் அவர்களுக்கு இருக்கிறதுமா இது வந்து அடிப்படையான உண்மை இதனுடைய தன்மைக்கு காரணம் பாரம்பரியம் மற்றும் பூர்வீகம் தொடர்புடைய நிலையில் கேது வலுத்திருப்பதே காரணமாக அமைகிறதுமா சரிங்க சார் இப்போ திருமணத்திற்கு முன்பே இந்த இரண்டு பேர் ஜாதகத்தையும் இவங்க வாழ்க்கையையும் சேர்த்தாக்க இப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு முன்கூட்டியே கண்டுபிடிச்சு அதற்கு ஏதாவது பரிகாரம் பண்ணி தீர்க்க முடியுமான்னு ஒரு நேரத்தை பேசி தொடர்ந்து பேசுவோம் சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க

அது வந்துட்டு அண்ணா வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாருங்க நான் இது வந்து தம்பிங்க அவர் பேரக்டரி க்ளோஸ் பண்ணிட்டாருங்க வருஷமா அப்படியே மூடிதான் சரி வச்சிருக்காங்க சரிங்கம்மா

நாங்க வந்து இப்போ இது வரைக்கும் நான் பிறந்தல இருந்து சொந்த வீட்ல இருந்து இருந்ததில்லை சார் இந்த வாட்டிதான் முதல் டைம் வந்து சொந்த வீடு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம் சார் சரிப்பா நான் வாங்கிட்டு வந்து தெற்கு திசை பார்த்த பிளாட் வாங்கிட்டு சார்

வணக்கம் ஐயா யார் பேசுறீங்க மேடம் நான் கிருஷ்ணகிரில இருந்து பேசுறேன் மேடம் சொல்லுங்க சார் உங்க கேள்விகளை சார் கேளுங்க வணக்கம் சார் சொல்லுங்க வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சார் உங்களுடைய பேச்சு தெளிவா இருக்கு சார் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களுக்கு கேட்கறதுக்கு நல்லது சார் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க சார் சார் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஒன்னு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார் ஓகே எனக்கு வந்து நாற்பத்தி மூன்று வயசு ஆகுங்க சார் ஆனா இருந்தாலும் கடல் பிரச்சனை என்ன தொடர்ந்துட்டே இருக்கு சார் இப்போ எனது வந்து உத்தர நட்சத்திரம் சார் ஒன்னாம் பாதம் அதுக்கப்புறம் வீட்டுல வந்து பணமே நிக்க மாட்டேங்குது சார் இது ரெண்டுதான் சார் பிரச்சனை அப்புறம் ப்ரொமோஷன் வந்துக்காக வெயிட் சார் நான் டீச்சரா இருக்கிறேன் கவலைப்படாதீங்க உத்திரநத்திரம் அப்படின்றதே மகாலட்சுமியினுடைய அருகாமையில நெய் அபிஷேகம் செய்து அந்த அந்த நெய் நெய் கலந்த அபிஷேகம் செய்த நெய்யை நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா ஒரு சர்க்கரை பொங்கலாகவோ அல்லது பால் பாயசமாகவோ அதுல நம்ம வந்து ரெடி பண்ணி அதை வந்து சிறு குழந்தைகளுக்கு பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கொடுத்து வாருங்கள் இந்த கடல் சுமை தீரும் சீக்கிரம் கிடைக்கும் சார் வாழ்த்துக்கள் சார் திருமண பொருத்தம் பார்க்கும் போது இருவரையும் இணைத்தால் நிச்சயமா அவங்களுக்கு குறைபாடுகள் இருக்கக்கூடிய குழந்தைகள் பிறக்கும்னு கண்டுபிடிச்சு அதற்கு தீர்வையும் கொடுக்க முடியுமா சார் நிச்சயமாமா அதாவது ஒரு இந்த மாதிரியான தன்மைகள் வந்து ஒரு ஆணினுடைய ஜாதகத்தில் வெளிப்படையாக தெரியும் பெண்ணினுடைய ஜாதகத்தில் நம்ம கண்டறிவதை விட ஆணினுடைய ஜாதகத்தில் அடிப்படையில் உறுதியாக கண்டறிய முடியும் இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா பரிகாரம் அப்படின்றத விட இப்போ நான் சொன்னேன் இல்லையா குருவோடு கேதுவோ சனியோ நெருங்கிய பாகையில் இருக்கும் பொழுது தான் இது ஏற்படுதுன்னு அப்போது கோச்சாரத்தில் அந்த இடத்திற்கு வந்து குரு வரும்பொழுது குருவின் பார்வை பெறும்பொழுது அப்பொழுது ஜனனமாகக்கூடிய குழந்தை ஆரோக்கியமாக பிறந்துவிடும் இதே சனியும் கேதுவும் கோச்சாரத்தில் ஜனன நிலையில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு நெருங்கும் பொழுது ஏற்படக்கூடிய கரு மட்டும் தான் இந்த மாதிரி பாதிப்புகளை அடிப்படையாக ஏற்படுத்துதுமா அப்போ இந்த இடத்துல வந்து கால நிர்ணயத்தை பொறுத்து கரு உருவாகுதலுக்குரிய செயல்களில் நாம் ஈடுபடும் பொழுது இதிலிருந்து நம்ம நிச்சயமா வெளிப்படலாம் இந்த அமைப்பு சனியை பொறுத்தவரையிலும் கேதுவை பொறுத்தளவிலும் அவர்கள் வழியிலே தான் நல்லதே தவிர இதற்கு தெய்வ வழிபாடுகள் பெருமளவு பொறுப்பேற்காது என்பதை நம்ம நல்லா அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் நீங்க பேச ரகசியமா சொன்னீங்க பூர் நம்ம பண்ணின குறைபாடுகள் காரணமாகவும் இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு நாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன பண்றதுனால இந்த பிரச்சனை வருது சார் அதாவதுமா தெரிந்தோ தெரியாமலோ அப்படின்னு சொல்றதை விட தெரிந்தே செய்வதினுடைய விளைவாக தான் இது வந்து ஏற்படுகிறது அதாவது கேதுவிற்குரிய வந்து கர்மா அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்கொலை கேதுவிற்குரிய கர்மா என்ன தற்கொலை இப்போ இது அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை செய்து கொள்வதைய விளைவாக இருக்கக்கூடிய அமைப்புல தான் அடுத்த இரண்டாவது தலைமுறையில இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கிறது இப்போ இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்ட குறிப்பாக ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் பிறக்கிறது ஆண்களை காட்டிலும் பெண் குழந்தைகளை அதிகம் பிறக்கிறார்கள் என்பதை என்னுடைய ஜோதிட ரீதியான அனுபவத்தில் நான் பல ஆண்டுகளாக பார்த்து வரேன் அதுல குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய முன்கர்மா முன்கர்மான்னா என்னன்னா தந்தையிலேயோ தந்தை வழியிலேயோ அந்த தாத்தன் வழியிலேயோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண்ணுடைய குறிப்பிட்ட தற்கொலை அவ்வீட்டினுடைய ஆண் வழியில் நடக்கிறது அப்ப அந்த இடத்துல என்ன ஆயிடுறது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு தற்கொலை நடந்த நிகழ்வுகளில் இருந்து அந்த வீட்டினுடைய ஆண் என்ன பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னா ஒரு குல தெய்வத்தையோ தெய்வ கைங்கரியங்களையோ தர்ப்பணம் கொடுப்பதற்கோ அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை குறிப்பாக தெய்வ விஷயங்களுக்கு சாஸ்திர விஷயங்களுக்கு அவர்களுடைய ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு பாரம்பரியம் இருக்கும் இல்லையா அதை வந்து அவர்கள் மதிக்காமல் என்ன பண்றாங்கன்னா அலட்சியம் செய்கிறார்கள் அப்படி அலட்சியம் செய்வதினுடைய விளைவாக இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கிறது இப்படி பிறந்தும் அந்த ஆண்மகனுடைய தன்மை அப்படித்தான் இருக்கிறது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுடைய தந்தைகளை பார்க்கும் பொழுது பெரும்பாலும் அவர்கள் வந்து கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாகவே இருக்கிறார்கள் ஆனா இந்த இடத்துல வந்து கர்மம் ஜெயிக்கிறதா நாம் கர்வம் ஜெயிக்கிறதா அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களுடைய கர்வம் தோற்கிறது கர்மமே ஜெயிக்கிறது அப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு குழந்தைகளுடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிட பண்ணிடக்கூடாதுன்னா நிச்சயமா பாதிச்சிடக்கூடாது சரி இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லலாம் இதனுடைய அடிப்படை தன்மையில என்ன ராசிகள் இதுல அதிகமா பாதிக்கப்படுதுன்னா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் நீச்சம் பெற்றும் சந்திரன் நீச்சம் பெற்றும் சந்திரன் நீச்சம் பெறக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த விருட்சகத்தில் குறிப்பா அனுஷம் கேட்டை இப்ப பெரும்பாலும் எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை பாதிப்புள்ள அமைப்பு இருக்கு அப்படின்னா அவர்களுடைய வீட்டில் இந்த விருச்சகம் அனுஷம் அனுஷம் தொடர்புடைய கேட்டை தொடர்புடைய நட்சத்திரங்களுடைய கர்ம பதிவு அந்த ராசியில் பிறந்தவர்கள் அந்த தாய் தந்தையில ஒருவராக இருக்கிறார்

சரிங்க சார் உப்பு திண்டவா தண்ணி குடிக்கணும் அதனால சார் நியாயம் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும் அவங்க செஞ்ச தப்புக்கு இந்த பச்சை குழந்தை என்ன சார் தப்பு செஞ்சது இல்லமா ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் கேது அப்படின்னா தற்கொலை கேதுனா கயிறு அது மாதிரி ஒரு தற்கொலை பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருகிறது அப்படின்னா அப்பெண்ணினுடைய கர்மாவே நமக்கு வந்து பிறப்பாக வருது அந்த தற்கொலை பண்ண பெண் கூட அந்த மாதிரி ஒரு எடுக்கலாம் அதை நம்ம அதுதான் அந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய மரணத்தை நாம பார்க்கிறோம் நம்ம காரணமா இருக்கணும் அதனுடைய பிரதிபலனை நாம வந்து நிச்சயமா அனுபவிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நாம இருக்கிறோம் அந்த இடத்துல வந்து கர்மாவிடம் இருந்து நம்ம தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது இல்லைன்னா நம்ம மாதிரி பாதிக்கிறதுக்கான சூழல்கள் இல்லை இல்லையா நம்ம சும்மா வாய்க்காக சொல்லல நாங்க எந்த தவறுமே செய்யல தெய்வத்தை கும்பிடுறோம் நல்லா இருக்கும் கிடையாது எந்த ஒரு செயலுக்கும் எந்த ஒரு தவறுக்கும் எந்த ஒரு இழப்பிற்குமான காரணத்தை அடிப்படையில் உறுதியாக நம்மளால

சூரியன் தான் அப்போ இந்த இடத்துல சூரியனை குறிக்கக்கூடிய திசை அப்படின்னு பார்க்கும் பொழுது கிழக்கு வடகிழக்கு கிழக்கு வடக்கு நல்லா கவனிக்கணும் கிழக்கு வடகிழக்கு கிழக்கு இந்த மூன்று திசை அடைக்கப்பட்டிருந்தாலோ இந்த மூன்று திசைக்கு உட்பட்டு அதிகமான பாரம் குறிப்பாக கழிவுநீர் தொட்டி சூரிய வெளிச்சமின்மையால் இருந்திருந்தால் கட்டாயம் அவ்வீட்டில் தான் ஸ்டோக்குன்னு சொல்றோம் இல்லையா இப்ப வளர்ந்த மனிதர்களுக்கு ஸ்டோக்குன்னு வருது ஹார்ட் அட்டாக் வந்த உடனே ஸ்டோக் வரும் அதே போல வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய அறிகுறிகளும் இது மாதிரி இருக்கும் அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம கட்டிய விடனா கிடையாது இந்த மாதிரி குழந்தைகள் பாரம்பரியத்துல தந்தை

அதனுடைய விதிப்பயனை தான் நாம என்ன பண்றோம்னா முழுமையாக அனுபவிக்கிறோம் அதை சொல்வது யார் அப்படின்னா கேதுன்னு அடிக்கடி ஒவ்வொரு நிகழ்ச்சியில நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணுமா நம்மளுடைய வாழ்வில் நமக்கு எது சரியாக வேலை செய்யவில்லையோ எந்த நிலை நமக்கு இறுதி வரையிலும் எவ்வளவு முறை முயற்சித்தாலும் நமக்கு கிடைக்காமல் இருக்கிறதோ அந்த இடத்தில் அந்த கிரகத்தோடு அந்த பாவத்தோடு கேது தொடர்பு ஆகி இருக்கிறார் என்பதை நாம என்ன பண்ணிக்கணும் புரிந்து கொள்ளணும் அதுல குறிப்பா வந்து எந்த உடல் பாகத்தில் பிரச்சனை இருந்தாலும் அங்கு கேது இருக்கிறார் அதாவது எந்த பாவம் சரியாக எந்த உறுப்பு சரியாக எந்த நிலை உங்களுக்கு சரியாக செயல்படாமல் உங்களை கண்ணீர் சிந்த வைக்கிறதோ அதில் கேது தொடர்பில் இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் இதனுடைய பிரியாச்சித்தம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக கேது அப்படின்றவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்திர காரகன் கேதுவை பொறுத்த தர்மம் செஞ்சா நம்மளை நிச்சயமா விடுதலை பண்ணிடுவாரு குறிப்பா குரு பார்வை கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய நாட்களை பயன்படுத்தி நாம செயல்படுத்தும் பொழுது நிச்சயமா அவர் நம்மளால வெற்றி கொடுக்க முடியும் அப்ப அடிப்படையில் நாம இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சுயம்புவாக இருக்கக்கூடிய சிவபெருமான் இதனுடைய அதாவது பரிகாரம் பாத்தீங்கன்னா சுயம்புவாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வெண்ணெய் இருக்கு இல்லையா வெண்ணெய் என்பது சந்திரனுடைய ஆதிக்கம் இந்த வெண்ணெய் கொண்டு நாம அபிஷேகம் செய்து நம்ம என்ன பண்ணணும் குழந்தைகளுக்கு இரவு நேரத்துல கொடுத்து வரணும் அதே போல இதற்கான தீர்வுகள் வந்து சௌந்தரிய லகரி மந்திர யந்திர பிரயோக முறைகளை கொண்டும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஒரு சொல்யூஷனை வந்து அடிப்படையில கொடுக்க முடியும் குறிப்பா இந்த மாதிரி மன ரீதியாக அதே சமயம்

முடியும் அப்படின்னா நமக்கு தீர்வு கொடுக்க முடியும் அது மட்டும் அல்லாமல் மலர் மருந்து அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்கிறது இந்த மலர் மருந்து நிலையிலும் அந்த தீர்வுகளை நம்மளால கொடுக்க முடியும் நிறைய ஹோமியோபதி டாக்டர்ஸ் இன்னைக்கும் வந்து மலர் மருந்துகளை எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க அவர்கள் சார்ந்து நம்ம போகும் பொழுதும் அதை சரியான நபராக நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுதும் இதுல ஒரு அடிப்படையான தீர்வு இருக்குமா குறிப்பா வந்து அஸ்வினி பூசம் அஸ்வினி நட்சத்திரத்தில் சூரியன் உச்சமடையும் சூரியன் என்பது புத்துணர்ச்சி பூச நட்சத்திரம் என்பது வந்து பாத்தீங்கன்னா குரு உச்சம்

அங்க சூரியன் கேது இந்த இரண்டு கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் தனித்தனியே பிரித்தெடுக்கப்படும் அதனால வந்து அந்த மாதிரி இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் வழிபாடு செய்யறது நல்லது குறிப்பா கிறிஸ்தவ தேவாலயங்கள் குறிப்பா கிறிஸ்தவ தேவாலயங்கள் துறவிகள் இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காவி உடை மெழுகுவர்த்தி அதே போல வந்து அப்படின்னா உணவு தானம் செய்யும் பொழுது இதனுடைய தாக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஐந்து சதவீதம் பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு தீர்வு கொடுத்து ஜோதிட ரீதியாக அழைத்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டுமா ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு ஒரு அங்கங்கள் உண்டு ஒவ்வொரு பாவ நிலையிலும் அதனுடைய அடிப்படையில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தீர்வை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த ஜோதிட முறையில குறிப்பா என்னுடைய குருநாதர் சிவதாசனைய

வாய்ப்பு இதெல்லாம் படி இதெல்லாம் இருக்குன்னு அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல என்ன அவங்க தவறுகள் பண்றாங்கன்னா குறிப்பா வந்து அது இடுகாடு தொடர்புடைய இடமாக இருக்கிறது அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மனையிலேயே நிறைய விலங்குகள் புதைக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கும் அவங்க தள்ளப்படுகிறார்கள் அதனால இதிலிருந்து மட்டும் அவர்கள் வந்து விலகி சென்று வேறு ஒரு புதிய இடத்தை தேர்ந்தெடுத்தால் அவர்களுடைய வாழ்வும் மகிழ்ச்சியாக இருக்குமா இன்றைய மழலை செல்வங்கள் தான் நாளைய உலகின் தூண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வலுவான தூண்கள் அமைத்திட தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றிமா நேர்களே அடியேன் ஜோதிடம் வாஸ்து ரீதியாக உங்களுடைய வாழ்வில் உள்ள குறைகளை தீர்த்து வருகிறேன் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு வாஸ்து விசிட் வரும்பொழுது தயவு செய்து வீட்டில் உள்ளவர்கள் பேசாதீர்கள் ஏன் அப்படின்னா உங்களுடைய பிரச்சனையை சொல்லி நீங்களே சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க இந்த அனுபவத்துக்குள்ள வரல அதனால முடிந்தவரை ஒரு ஆலோசனை வரும்பொழுது நீங்கள் அமைதியாக இருந்து அதை கேட்கிறது தான் நல்லது அப்பதான் சொல்ல வரக்கூடிய முக்கியமான விஷயங்களையும் சொல்ல முடியும் முடிந்தவரை நான் மட்டும் இல்ல எந்த வாஸ்து ஆலோசகர்கள் வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில அமைதி காத்து சொல்லக்கூடிய விஷயங்களை முதல்ல கவனிச்சு கேட்டு அதுக்கப்புறம் தீர்வை நீங்க தேடுறதுதான் நல்ல விஷயம் என்று கூறி மேலும் அடுத்த வாரம் ஒரு நல்ல ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக தகவலை உங்களுக்கு தர காத்திருக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்